செல்வங்களுக்கு இனிய வணக்கம் மற்றுமோர் குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் டரம் பத்து பாடப்பெறப்பினுடைய உயிர் தொடர்ச்சி அலகினுடைய இரண்டாவது பகுதியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இங்கு தேர்ச்சி மட்டம் ஒன்று உயிர்ச்சூழற் தொகுதியின் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு உயிரங்கிகளையும் அவற்றின் செயன்முறைகளையும் தேடி அறிவர் தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் ஐந்து அங்கிகளின் தொடர்ச்சியான நிலவுகைக்கு இனப்பெருக்கம் பங்களிப்பு செய்யும் விதத்தை ஆராய்வர் விடைய உள்ளடக்கமாக இந்த பாடப்பெறப்பில் உங்களுக்கு தெரியும் இனப்பெருக்கம் தாவர இனப்பெருக்கம் மற்றும் மனித இனப்பெருக்கம் இங்கு பிரதான தலைப்பின் கீழ் நாம் இங்கு கலந்துரையாட இருக்கின்றோம் இதில் நாம் கடந்த வார நிகழ்ச்சியில் இனப்பெருக்கம் மற்றும் தாவர இனப்பெருக்கத்தில் தாவரில் நடைபெறக்கூடிய இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை பற்றி நாம் கலந்துரையாடி இருந்தோம் இன்றைய தின நிகழ்ச்சியில் நாம் தாவரில் நடைபெறக்கூடிய இலிங்க முறை இனப்பெருக்கம் பற்றி நாம் தெளிவாக ஆராயிருக்கின்றோம் ஆகவே தாவரங்கள் நடைபெறக்கூடிய இலிங்க முறை இனப்பெருக்கம் பகுதி ரெண்டு நிகழ்ச்சியில் இன்றைய கற்றல் பேறுகளாக தாவரங்களில் நடைபெறக்கூடிய இலிங்க முறை இனப்பெருக்கத்தை விவரிப்பார் வித்துக்கள் பழங்களில் பெரம்பலுக்கான இசைவாக்கங்களையும் அவற்றின் பெரம்பல் முறைகளையும் இனங்கான கவனம் செலுத்துவர் தாவர வளங்களின் நீடித்து நிலைபெறும் பயன்பாட்டிற்கான எண்ணக் கருவை விளங்கிக் கொள்வார் என்ற பகுதியை இந்த பாட அலகை நீங்கள் கற்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தாவரங்களில் இலிங்க இனப்பெருக்கம் மாணவர்களே கடந்த நிகழ்ச்சியில் கடந்த வகுப்பில் நாம் இலிங்க முறை இனப்பெருக்கத்திற்கும் இலிங்க மீன்முறை இனப்பெருக்கத்திற்குமான அடிப்படை வேறுபாட்டை பற்றி பார்த்திருந்தோம் இங்கு இலிங்க முறை இனப்பெருக்கம் என்று சொல்லப்படுவது தாவரங்களில் இனப்பெருக்கத்திற்காக சிறப்படைந்த பகுதிகளினால் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கத்தை நாம் இலிங்க முறை இனப்பெருக்கம் என வேறையறை செய்திருந்தோம் இந்த இலிங்கமுறை இனப்பெருக்கத்தில் தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய இரு அங்கிகளின் பங்களிப்புடன் இந்த இரண்டு அங்கிகளினால் உருவாக்கப்படுகின்ற புனரிகளின் சேர்க்கையினால் உருவாக்கப்படுகின்ற நுகம் வித்தாக மாற்றப்பட்டு அந்த வித்தை முளைக்கச் செய்வதன் மூலம் புதிய தாவரம் ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு முறையாக நாம் இலிங்க முறை இனப்பெருக்கத்தை தாவரங்களில் பாருங்கள் முதிர்ந்த தாவரத்தின் இலிங்க கட்டமைப்பினர் உருவாகின்ற புனரிகள் கருக்கட்டப்படுவதால் தோன்றும் வித்துக்கள் மூலம் புதிய தாவரங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய செயன்முறையாக சொல்லப்படுகின்றது பாருங்கள் தாவரங்களில் இலிங்க முறை இனப்பெருக்க அழகு பூ ஆகும் இதை மாணவர்கள் தெரியும் நாம் தரம் பத்து பாடப்பெறப்பில் பூக்கும் தாவரங்கள் பூக்காத தாவரங்கள் என இரு வகைகளில் தாவரங்களை நாம் வகைப்படுத்தி இருந்தோம் இங்கு பூக்கும் தாவரங்கள் தெரியும் ஒரு தாவரம் பூக்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவரத்தை நாம் பூக்கும் தாவரங்கள் என வரையறை செய்கின்றோம் ஆகவே இங்கு பூக்கும் தாவரங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அங்கு உருவாக்கப்படுகின்ற பூ என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு அந்த அங்குற தொகுதிக்குரிய பகுதியானது இங்கு நாம் அவற்றை கருதுவது இனப்பெருக்க அழகு என நாம் கூறுகின்றோம் பாருங்கள் ஒவ்வொரு தாவரங்கள் அந்த தாவரத்தில் அழகு சேர்க்கக்கூடியதாக இந்த பூக்கள் காணப்படுகின்றன இந்த பூக்கள் அங்கு இனப்பெருக்க அழகாக இனப்பெருக்க கட்டமைப்பாக காணப்படுவதை நாம் பார்க்கலாம் பூக்களின் பகுதிகள் உங்களுக்கு தெரியும் பூவானது தரம் ஒன்பது நீங்கள் பூவை பற்றி கற்றிருக்கின்றீர்கள் பூவானது பூ காம்பின் மூலம் தண்டு இணைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று ஒரு பூவில் காணப்படக்கூடிய அந்த ஏந்தியின் மேல் ஒவ்வொரு அடுக்குகளாக காணப்படுவது பற்றியும் நீங்கள் கற்றிருப்பீர்கள் பாருங்கள் இங்கு ஒரு பூவினுடைய பிரதான பகுதிகளாக உங்களுக்கு திரையில் காட்டப்பட்டிருக்கின்றது பூவின் பிரதானமான பகுதிகளாக நாம் புள்ளி அல்லி ஆனகம் பெண்ணகம் என்று சொல்லக்கூடிய நான்கு பிரதான பகுதிகளை பற்றி பார்க்கின்றோம் உங்களுக்கு தெரியும் புள்ளி என்று சொல்லப்படும் பொழுது ஒரு பூவில் காணப்படக்கூடிய அந்த பூக்காம்பிற்கு சற்று மேலாக ஏந்தியில் வெளியில் பச்சை நிறத்தில் காணப்படக்கூடிய சிறிய அமைப்புகளாக இந்த புள்ளிகள் காணப்படும் புள்ளிகளுக்கு அடுத்ததாக பாருங்கள் அங்கு வட்ட ஒழுங்கில் நிறமுடைய இதழ்களை கொண்ட அல்லி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு ஒரு செவ்வரத்தை பூவை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுதோ அந்த பூவில் இந்த பகுதிகளை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் நிறமுடைய இதழ்களை நாம் அல்லிகள் என வரையறை செய்கின்றோம் அதன் அடுத்த பகுதியாக நீங்கள் பாருங்கள் அங்கு பூவில் காணப்படக்கூடிய ஆணகம் அல்லது கேசரம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி ஒரு பூவினுடைய ஆண் பகுதி என்று சொல்லப்படக்கூடியது அங்கு மகரந்த கூடு மற்றும் இழை என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளை கொண்டதாக ஆணகம் அல்லது கேசரம் இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் தரம் ஒன்பதில் கற்றிருக்கின்றீர்கள் அடுத்ததாக ஒரு பூவினுடைய பெண் பகுதி என்று சொல்லப்படும் பொழுது அங்கு குறி தம்பம் சூலகம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று பகுதிகளை கொண்ட அமைப்பாக பெண்ணகம் காணப்படும் என்பது பற்றியும் நாங்கள் கற்றிருக்கின்றோம் ஆகவே மிகவும் எளிமையாக புதுமைப்பாடான பூ ஒன்றின் பகுதிகளை இனங்காணக்கூடிய ஆற்றலை ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் இங்கு நாம் சற்று மீண்டும் ஒரு முறை அந்த பூவினுடைய பகுதிகள் பற்றி நாம் பார்ப்போம் பாருங்கள் ஏ என்ற பகுதியால் காட்டப்பட்ட இந்த பகுதியானது பூவுடிய புள்ளி என்று சொல்லப்படக்கூடிய பகுதியாக இருக்கும் அதே போன்று பி என்று காட்டப்படக்கூடிய இந்த நிறமுடைய பகுதிகளை நாம் அல்லிகள் என வரையறை செய்கின்றோம் உங்களுக்கு தெரியும் சி என்று சொல்லப்படக்கூடிய பகுதி பாருங்கள் இரண்டு பகுதிகள் அங்கு இஎஃப் என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகள் பூவினுடைய கேசரம் அல்லது ஆணகம் என வரையறை செய்யப்படுகின்றது அங்கு கேசரம் அல்லது ஆணகம் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும் ஒரு பகுதியானது மகரந்த கூடு மற்றிய பகுதி இழை என்று சொல்லப்படும் இங்க பாருங்கள் இங்கு புள்ளிகள் அந்த அரும்பு நிலையில் பூவின் பகுதிகளை பாதுகாத்தல் புள்ளிகளுக்குரிய தொழிலாக இருக்கும் அல்லிகள் உங்களுக்கு தெரியும் அயன் மகரந்த சேர்க்கையில் பங்கு பெற்றக்கூடிய கூடிய தாவரம் ஒன்றில் பூச்சிகளை கவர்வதற்கு உதவக்கூடிய நிறமுடைய பகுதிகளாக அந்த அல்லிகள் காணப்படுவதை நாம் பார்க்கலாம் ஆணகம் மகரந்த கூடு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அதை தாங்கி வைத்திருக்கக்கூடிய இழி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கொண்டிருக்கும் இங்கு மகரந்த கூடானது ஆண் புறப்பாக்கும் கருவான மகரந்த மணிகளை கொண்டிருக்கக்கூடிய மகரந்த மணிகளை உற்பத்தி செய்தல் இந்த மகரந்த கூட்டிக்குரிய தொழிலாக இருக்கும் அதே போன்று இங்கு டிஎன் எழுத்தினால் பெண்ணகம் காட்டப்பட்டிருக்கின்றது இந்த பெண்ணகமானது மூன்று பகுதிகளை கொண்டிருப்பதை காணலாம் இங்கு குறி தம்பம் சூலகம் என்று சொல்லக்கூடிய மூன்று பகுதிகளை கொண்டதாக இந்த பெண்ணகம் காணப்படும் இங்கு குறி என சொல்லப்படக்கூடிய பகுதி இந்த ஆணகத்தில் மகரந்த கூட்டினால் விடுவிக்கப்படுகின்ற மகரந்த மணிகளை ஏற்கின்ற பகுதியாக நாம் குறியையும் அந்த பெறப்பட்ட குறியானது அந்த மகரந்த மணியானது குறியில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மகரந்த மணியானது அந்த தம்பத்தின் வழியாக மகரந்த குழாய் வளர்ச்சியடைந்து அங்கு சூலகத்தில் இருக்கக்கூடிய சூழ் அல்லது முட்டை கலத்துடன் கருக்கட்ட செய்வதற்காக கொண்டு செல்லப்படும் எனவே அங்கு குறியையும் சூலகத்தையும் இணைக்கின்ற பகுதியாக தம்பம் காணப்படும் அதேபோன்று சூலகத்தில் பெண் புனரிக் அங்கு காணப்படுகின்றன அங்கு முட்டை அல்லது என்று சொல்லப்படக்கூடிய பெண் கரு உருவாக்கப்படுகின்றது இந்த ஆண் கருவும் அந்த பெண் கருவும் இணைந்து சூலகத்தில் கருக்கட்டல் நடைபெறும் எனவே ஒரு பூவினுடைய பகுதிகள் பற்றியும் அந்த பகுதிகளுக்குரிய தொழில்கள் பற்றியும் நாம் தெளிவாக அறிந்திருத்தல் வேண்டும் இங்கு உங்களுக்கு பொதுமைப்பாடான ஒரு பூவோன்றினுடைய பகுதி திரையில் காட்டப்பட்டிருக்கின்றது நாம் இனி ஒவ்வொரு பகுதியை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம் பாருங்கள் புள்ளி அல்லது புள்ளி வட்டம் பூவின் பல புள்ளிகள் சுற்றாக அமையும் போது அவை புள்ளி வட்டம் என அழைக்கப்படும் இங்கு பொதுவாக புள்ளி வட்டம் புள்ளிகள் பச்சை நிறமாக காணப்படும் இது பூவெரும்பு நிலையில் பூவின் உட்புற பகுதிகளை பாதுகாத்தல் இந்த புள்ளிக்குரிய தொழிலாக இருக்கும் அடுத்த பகுதியாக நாம் அல்லி அல்லது இதழ் அல்லது அள்ளி வட்டம் என அழைக்கப்படக்கூடிய பகுதி பல அல்லிகளை ஒருங்கே சேர்த்த சுற்று அள்ளி வட்டம் என அழைக்கப்படும் இவை புள்ளிக்கு உட்புறமாக காணப்படும் இவை வெள்ளை அல்லது நிறங்களை உடையதாக காணப்படுகின்றன பூவின் இளம் பருவத்தில் அதன் உட்பகுதிகளை பாதுகாத்தலுடன் மகரந்த சேர்க்கைக்கு உதவுதல் அள்ளி வட்டத்திற்குரிய பிரதானமான ஒரு தொழிலாக இருக்கும் எனவே மாணவர்களை கவனமாக பாருங்கள் பூவின் பகுதிகளை இனங்காணக்கூடிய ஆற்றலங்களுக்கு இருத்தல் வேண்டும் அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் உரிய பிரதான தொழிலை நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும் ஆணகம் ஆணகம் பூவின் ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பு அழைக்கப்படும் இது மகரந்த கூடு இழை என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும் இங்கு ஆணகத்தின் தொழில் மகரந்த மணிகளை உற்பத்தி செய்து இந்த மகரந்த மணிகளினுள் ஆண் கரு காணப்படும் அடுத்ததாக பெண்ணகம் என்று சொல்லக்கூடிய பகுதி பாருங்கள் பூவின் பெண் இனப்பெருக்க கட்டமைப்பு இங்கு பெண்ணகம் என்று கூறப்படுகின்றது குறி தம்பம் சூலகம் என்று சொல்லக்கூடிய மூன்று பகுதிகளை பெண்ணகம் கொண்டிருக்கும் பெண்ணகத்தின் தொழில் சூழ் அல்லது முட்டையை உற்பத்தி செய்தல் பாருங்கள் பெண் புனரிக்கர் இங்கு புனரிகள் உற்பத்தியாக்கப்படுதல் நாம் இலிங்கமுறை இனப்பெருக்கத்தை பற்றி கடந்த வாரம் கற்கும் பொழுது இலிங்கமுறை இனப்பெருக்கத்துடைய மிக முக்கிய சிறப்பியல்புகளில் ஒன்றாக நாம் கூறியிருந்தோம் இங்கு தாய் தந்தை ஆகிய இரண்டு தாவரங்களினாலும் அல்லது இரண்டு பகுதிகளினாலும் புனரிகள் உற்பத்தி செய்யப்படுதல் இங்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் ஆகவே ஆண் புனரியை உற்பத்தி செய்கின்ற பகுதியாக ஆணகம் அது மகர்ந்த கூடு அதே போன்று பெண் புனரியை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாக நாம் பெண்ணகம் அதில் காணப்படக்கூடிய சூலகம் பெண் புனரியான சூல் அல்லது முட்டையை உற்பத்தி செய்யும் என நாம் பார்த்திருந்தோம் பாருங்கள் இந்த பூக்களை நாம் ஒவ்வொரு வகைகளாக நாம் பிரிக்கின்றோம் முதல் வகையாக ஈர்லிங்க பூக்கள் பாருங்கள் ஒரு பூவில் ஆண் பெண் இனப்பெருக்க கட்டமைப்புகள் ஒரே பூவில் காணப்படுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பு என்று சொல்லப்படுவது ஆணகம் மகரந்த கூடு இள அதே போன்று பெண் இனப்பெருக்க கட்டமைப்பு சொல்லப்படும் பொழுது குறி தம்பம் சூலகம் ஆகவே ஆண் இனப்பெருக்க கட்டமைப்புகளும் பெண் இனப்பெருக்க கட்டமைப்பும் ஒரே பூவில் காணப்படுமாக இருந்தால் அவ்வாறான பூக்களை நாம் ஈரலிங்க பூக்கள் பொதுவாக ஆங்கிலத்தில் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் என்று சொல்லுவார்கள் அவிதமான பூக்களை நாம் இங்கு உதாரணமாக பார்க்கின்றோம் ஆகவே ஈரலிங்க பூ என்று சொல்லப்படுவது இங்கு ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பு மற்றும் பெண் இனப்பெருக்க கட்டமைப்பு ஆகிய இரண்டும் ஒரே தாவரத்தில் காணப்படுமாக இருந்தால் அவ்வாறான பூக்களை நாம் ஈரலிங்க பூக்கள் என்று கூறுகின்றோம் பாருங்கள் அடுத்த வகையாக நாம் ஏகலிங்க பூக்கள் அல்லது ஒருபாட் பூ என்று நாம் அழைப்பது உண்டு ஏகலிங்க பூக்கள் அல்லது என அழைப்பது உண்டு பெண் அல்லது ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பை மட்டும் கொண்ட பூக்கள் அதாவது ஒரு பூவில் ஆணகம் அல்லது பெண்ணகம் மாத்திரம் காணப்படக்கூடிய நன்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஈரிங்க பூ அல்லது இருபாட்பூ என்று சொல்லப்படும் பொழுது ஒரே பூவில் ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பு பெண் இனப்பெருக்க கட்டமைப்பு இரண்டும் காணப்படும் அதே போன்றோ இங்கு நாம் ஏகலிங்க பூக்கள் அல்லது ஒருபாட் பூக்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு பூவில் ஆணகம் அல்லது பெண்ணகம் மட்டும் காணப்படுமாக இருந்தால் அவ்வாறான பூக்களை நாம் ஏகலிங்க பூக்கள் அல்லது ஒருபாட் பூக்கள் என நாம் அழைப்பதுண்டு இதில் இரு வகை உண்டு பாருங்கள் ஆண் பூக்கள் ஆணகம் அல்லது கேசரத்தை மட்டும் கொண்ட பூக்களை நாம் ஆண் பூக்கள் என அழைப்பதுண்டு இதற்கு உதாரணமாக மெலட்டு பூசணி பூ அதாவது போலிப்பூ என்று கூறுவார்கள் பூசணியில் காணப்படக்கூடிய இந்த பூவிலிருந்து காய்கள் தோற்றுவிக்கப்படுவதில்லை எனவே அதை நாம் மலட்டு பூ அல்லது போலிப்பூ என அழைப்பது உண்டு அதே போன்று சோளத்தின் உச்சிக்குரிய பூவும் அங்கு ஆண் பூக்களாக இருக்கும் இங்கு அவை வித்துக்களை தோற்றுவிக்காதபடியினால் அவற்றை நாம் இங்கு ஆண் பூக்கள் என்று கூறுகின்றோம் இங்கு ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பு மாத்திரம் காணப்படக்கூடியவையாக இருக்கும் அதே போன்று பெண் பூக்கள் யோனி அல்லது பெண்ணகத்தை மட்டும் கொண்ட பூக்களை நாம் பெண் பூக்கள் என அழைப்பதுண்டு இங்கு உதாரணமாக நாம் பூசணி பூ அதாவது பூசணியில் பூசணி காயை தோற்றுவிக்கக்கூடிய தாம் நாம் பெண் பூக்கள் என வரையறுப்பதுண்டு அதே போன்று சோளத்தில் பழத்தை உருவாக்கக்கூடிய பூக்களை நாம் பெண் பூக்களாக வரவே செய்கின்றோம் எனவே மாணவர்களை மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் பூக்களின் வகைகளை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம் ஒரு வகை ஈரலிங்க பூ அல்லது இருபாட்பூ என கூறுவது உண்டு ஒரே பூவில் ஒரே பூவில் ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பும் பெண் இனப்பெருக்க கட்டமைப்பும் காணப்படுமாயின் அவ்வாறான பூக்களை நாம் ஈரலிங்க பூ அல்லது இருபாட்பூ என அழைப்போம் மிக தெரிந்த ஒரு உதாரணமாக நாங்கள் செவ்வரத்தம் பூவை நாம் பார்க்க முடியும் அதே போன்று இங்கு ஏகலிங்க பூக்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு பூவில் ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பு அல்லது பெண் கட்டமைப்பு மாத்திரம் காணப்படுமாக இருந்தால் அதை நாம் ஏகலிங்க பூ அல்லது ஒரு பூ என கூறுவது உண்டு இந்த பூக்களை நாம் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் பாருங்கள் ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பை மட்டும் கொண்ட பூக்களை நாம் ஆண் பூக்கள் எனவும் பெண் இனப்பெருக்க கட்டமைப்பை மட்டும் கொண்ட பூக்களை நாம் பெண் பூக்கள் எனவும் அழைப்பதுண்டு அடுத்ததாக இந்த பூக்கள் காணப்படுகின்ற தன்மைக்கேற்ப தாவரங்களை நாம் வகைப்படுத்துகின்றோம் பாருங்கள் ஆண் பூ பெண் பூ ஆகிய இரு வகையான பூக்களும் ஒரே தாவரத்தில் காணப்படுமாக இருந்தால் ஓரில்ல நிலை என்று சொல்லப்படுவதுண்டு ஒரே தாவரத்தில் ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அல்லது பூக்கள் அங்கு காணப்படுமாக இருந்தால் அந்த நிலையை நாம் ஓர் இல்ல நிலை என அழைப்பதுண்டு பாருங்கள் ஒரே தாவரத்தில் ஆண் பூக்களும் பெண் பூக்களும் காணப்படுமாயின் அந்த தாவரத்தை நாம் ஓர் இல்ல தாவரங்கள் என அழைப்பதுண்டு உதாரணமாக நீங்கள் பாருங்கள் தென்னை பூசணி சோளம் பாகல் போன்றவற்றை இதற்குரிய உதாரணமாக நாம் கூற முடியும் அதே போன்று ஈரில்ல தாவரங்கள் ஈரில்ல தாவரங்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு தாவரத்தில் ஆண் பூக்களும் வேறொரு தாவரத்தில் பெண் பூக்களும் காணப்படுமாக இருந்தால் அவ்வாறான நிலையை நாம் ஈரில்ல நிலை என அழைப்பதுண்டு மாணவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஓரில்ல நிலை என்று சொல்லப்படும் பொழுது ஒரே தாவரத்தில் ஆண் பூக்களும் பெண் பூக்களும் காணப்படுமாக இருந்தால் ஓரில்ல நிலை அவ்வாறான ஓர் நிலையை நிலையை காண்பிக்கக்கூடிய தாவரங்களை நாங்கள் ஓரில்ல தாவரங்கள் ஆண் பூக்களும் பெண் பூக்களும் வெவ்வேறாக தாவரங்களில் காணப்படுமாக இருந்தால் அவற்றை நாம் ஈரில்ல நிலை அழைப்பது அழைப்பதுண்டு அவ்வாறான தாவரங்களை நாம் ஆண் தாவரங்கள் பெண் தாவரம் என அழைப்பது பொதுவாக பாருங்கள் ஆண் பனை பெண் பனை என்று நாம் பிரித்து கூறுவதுண்டு ஆண் பூக்களை மட்டும் கொண்டுள்ள தாவரத்தை நாம் ஆண் தாவரம் எனவும் பெண் பூக்களை மட்டும் கொண்டுள்ள தாவரத்தை நாம் பெண் தாவரம் எனவும் அழைப்பதுண்டு எனவே மாணவர்கள் மிகத் தெளிவாக நான்கு விடயங்களை கற்றிருக்கிறேன் ஈரலிங்கப்பூ ஏகலிங்கப்பூ ஓரில்ல தாவரம் ஈரில்ல தாவரம் ஆகவே ஈரில தாவரங்களுக்கு உதாரணமாக நாம் பப்பாசி வெலிஸ்னேரியா பனை போன்ற தாவரங்களை நாம் இங்கு உதாரணமாக பார்க்க முடியும் அடுத்த பகுதியாக மிக முக்கிய பகுதியான மகரந்த சேர்க்கையை பற்றி பார்ப்போம் அதாவது ஒரு பூவில் காணப்படுகின்ற மகரந்த மணியானது எவ்விதத்திலேனும் குறிக்கு இடமாற்றப்படுதல் இங்கு நாம் எவ்விதத்திலேனும் என்று கூறும் பொழுதும் அங்கு மகரந்த சேர்க்கைக்குரிய கருவிகள் காணப்படுகின்றன இந்த மகரந்த சேர்க்கைக்குரிய கருவிகளின் மூலம் ஒரு பூவின் மகரந்த மணியானது அந்த பூவினுடைய குறிக்கு அல்லது அதே இனத்தைச் சேர்ந்த வேறொரு பூவின் குறிக்கு இடமாற்றப்படக்கூடிய செயல்முறையை நாங்கள் மகரந்த சேர்க்கை மகரந்த கூட்டிலுள்ள மகரந்தமணி பூவின் குறியை சென்றடைக்கூடிய செயல்முறையை நாங்கள் மகரந்த என வரையறை செய்கின்றோம் இந்த மகரந்த சேர்க்கையானது இருமுறைகளில் நடைபெறும் திரையில் உங்களுக்கு தெளிவாக அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது ஒரு பூவினுடைய மகரந்த மணி அதே பூவினுடைய குறிக்கு இடமாற்றப்படுகின்றது ஒரு பூவினுடைய மகரந்த மணி அதே பூவினுடைய குறிக்கு இடமாற்றப்படும் பொழுது அதனை நாம் தென் மகரந்த சேர்க்கை செல்ஃப் பாலினேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார் ஒரு பூவின் மகரந்த மணி அதே இனத்தைச் சேர்ந்த வேறொரு பூவினுடைய குறிக்கு இடமாற்றப்படும் பொழுது அதனை நாம் அயன் மகரந்த சேர்க்கை அல்லது கிராஸ் பாலினேஷன் என ஆங்கிலத்தில் நாம் கூறுவது உண்டு பொதுவாக இந்த மகரந்த சேர்க்கையில் தாவரங்கள் தன் மகரந்த சேர்க்கையை தவிர்த்து அயன் மகரந்த சேர்க்கையை மேற்கொள்வதற்கு பெரிதும் விரும்புகின்றன நாம் பின்னர் புறப்புரிமையல் பாடப்பரப்பை கற்கும் பொழுதோ இது தொடர்பாக மேலதிக விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதாவது நெருங்கிய இனங்களுக்கிடையில் இனக்கலப்பு செய்யும் பொழுது அங்கு நல்ல இயல்புகளை கொண்ட வீரியமிக்க எச்சங்களை பெற்றுக்கொள்வது எமக்கு கடினமாக இருக்கும் உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது மனிதர்களிடையே நெருங்கிய இரத்த உறவினருடைய திருமணம் நடைபெறும் பொழுதோ அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை ஏதேனும் குறைபாடுடன் பிறப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருப்பதை நாம் அவதானித்திருக்கின்றோம் அதே தன்மையின் அடிப்படையில் இங்கு அதே பூவின் குறியில் தன் சேர்க்கை நடைபெறுவதன் மூலம் உருவாக்கப்படக்கூடிய எச்சங்கள் நல்ல இயல்புகளை கொண்ட எச்சங்களாக காணப்படுவதன் காரணமாக பொதுவாக தாவரங்களும் தன் சேர்க்கையை தவிர்த்து அயன் மகர்ந்த சேர்க்கையை நடாத்துவதற்கு பெரிதும் விரும்புகின்றன இதற்காக பல்வேறு இசைவாக்கங்களை தாவரங்கள் காட்டுவது பற்றி நாம் பார்ப்போம் பாருங்கள் இங்கு அயன் மகர்ந்த சேர்க்கைக்கான இசைவாக்கங்கள் ஒரு தாவரம் தன் மகர்ந்த சேர்க்கையை தடுத்து அயன் மகர்ந்த சேர்க்கையை மேற்கொள்வதற்காக அது காட்டுகின்ற வெவ்வேறு இசைவாக்கங்களை நாம் பார்க்கின்றோம் பொதுவாக பாருங்கள் ஓரிலிங்க பூக்கள் காணப்படுதல் இப்பொழுது மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கு ஓரிலிங்க பூ அல்லது பூ சொல்லும் பொழுது ஒரு பூவில் ஆணகம் மட்டும் காணப்படும் மெற்றிய பூவில் பெண்ணகம் மட்டும் காணப்படும் எனவே இங்கு தன் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கான சாத்திய இல்லை எனவே ஒரு தாவரத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மகரந்த மணியானது அதே இனத்தைச் சேர்ந்த வேறொரு பெண் பூவின் குறிக்க இடமாற்றப்படும் பொழுதே அங்கு மகரந்த சேர்க்கை வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இருகால முன்முதிர்வு இது மிக முக்கியமான இயல்பு அதாவது ஆணகம் முதிர்ச்சியடைந்து மகரந்த மணிகளை உருவாக்குவதற்கு முதல் பெண்ணக முதிர்ச்சியடைந்து காணப்படுது இதனை நாம் பெண்ணக முன்முதிர்வுன கூறுவோம் அதே போன்று ஆணகம் பெண்ணக முதிர்ச்சியடைவதற்கு முன்னர் ஆணக முதிர்ச்சியடையுமாயின் அதை நாம் ஆணக முன்முதிர்வு என்று சொல்லுவோம் அதாவது ஆணகமும் பெண்ணகமும் இரு வேறுபட்ட காலங்களில் முதிர்ச்சி நிலைகளை காண்பிக்கும் பொழுது அங்கு தன்மகரந்த சேர்க்கை மூலம் புதிய தாவரம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறு மிக குறைவாக காணப்படும் எனவே இரு கால முன்முதிர்வு எனப்படுவது தாவரங்கள் தன்மகர்ந்த சேர்க்கையை தவிர்த்து அயன் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையாக நாம் கருத முடியும் சமனில்லா தம்ப உண்மை இந்த சமனில்லா தம்ப உண்மை என்று சொல்லப்படுவது ஒரு பூவில் குறியும் மகர்ந்த கூடும் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுது நீங்கள் செவ்வரத்தம் பூவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் செவ்வரத்தம் பூவில் குறிக்கு கீழான மட்டத்திலே மகரந்த கூடு காணப்படுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கு கட்டாயமாக தன்மகர்ந்த சேர்க்கை தவிர்க்கப்பட்டு இங்கு அயன் மகந்த சேர்க்கை மேற்கொள்ளப்படும் இதனை நாம் சமனில்லா தம்ப உண்மை என்று கூறுகின்றோம் அதே போன்று தன் மலட்டுத்தன் அதாவது ஒரு பூவில் உருவாக்கப்படுகின்ற மகரந்தமணியானது அதே பூவினுடைய குறிக்கு இடமாற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மகரந்தமணி மெலட்டுத்தன்மை அடைவதை நாம் தன் மெலட்டுத்தன்மை என கூறுகின்றோம் எனவே பாருங்கள் இந்த கொடிதோடை வாக்கிட் போன்ற தாவரங்களில் குறிப்பாக கொடிதோடை போன்ற தாவரங்களில் புதிய இனத்தை உருவாக்குவதற்கு செயற்கையான முறையில் மகரந்த சேர்க்கை மேற்கொள்வது பற்றி நீங்கள் நடந்திருப்பீர்கள் அங்கு நாம் மகரந்த மணிகளை தூரிகையினால் பெற்று அந்த குறியில் தடவுவதன் மூலம் மற்றொரு பூவினுடைய குறியில் தடவுவதன் மூலம் அங்கு நாம் கருக்கட்டலை மகர்ந்த சேர்க்கை நிகழ்த்துவதன் மூலம் கருக்கட்டல் நடத்துவதற்கு இடமளி பார்க்க முடியும் எனவே அவ்வாறான தாவரங்களில் நாம் செயற்கையான மகர்ந்த சேர்க்கை மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுவதை நாம் பார்க்கலாம் பாருங்கள் இங்கு தென்மலட்டு தன்மையை காட்டக்கூடிய பகுதிகள் கொடிதோடையில் பூக்கள் காணப்படுகின்ற விதம் ஆக்கிட்ல பூக்கள் காணப்படுகின்ற விதம் அதே போன்று மல்லிகையில் காணப்படக்கூடிய விதம் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது மகரந்த சேர்க்கையின் கருவிகள் தன் மகரந்த சேர்க்கை தவிர்க்கப்பட்டு இங்கு மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு இந்த பூவினுடைய மகரந்த மணியானது வேறொரு பூவின் குறிக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு அங்கு சில கருவிகள் அவசியம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் பாருங்கள் இங்கு மகரந்த சேர்க்கையுடைய கருவியில் என்று சொல்லப்படும் பொழுதும் மகரந்த சேர்க்கையுடைய பிரதானமான கருவியாக நாம் பூச்சிகளை கருதுகின்றோம் விலங்கு என்று சொல்லப்படும் பொழுதும் அங்கு அதிக அளவில் பூச்சிகள் இந்த மகரந்த சேர்க்கையில் பங்கு பெற்றுகின்றன இவ்விதம் விலங்குகளினால் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய பூக்களை நாம் பூச்சி நாட்டமுள்ள பூக்கள் என அழைப்பது உண்டு இங்கு பூச்சிகளை கவரக்கூடிய பொறிமுறைகள் அந்த பூவில் காணப்படுவதை நாம் காணலாம் பாருங்கள் கவர்ச்சியான அல்லிகளை கொண்டிருக்கும் அமுதத்தை சுரக்கக்கூடிய அமுத சிறப்பிகளை கொண்டிருக்கும் ஒட்டும் தன்மையான மகரந்த மணிகளை கொண்டிருக்கும் ஆகவே இங்கு பூச்சிகள் அந்த பூவில் தேன் குடிப்பதற்கு சஞ்சரிக்கும் அந்த பூச்சியினுடைய கால் பகுதியில் உடற்பகுதியில் இந்த மகர்ந்த மணிகள் ஒட்டிக்கொள்வதன் மூலம் அந்த பூச்சி மற்றொரு பூவிற்கு செல்லும் பொழுதோ அங்கு மகரந்த சேர்க்கை இந்த பூச்சியின் ஊடாக நடைபெறுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கும் எனவே மகரந்தச் சேர்க்கையில் பூச்சிகள் பெருமளவில் பங்கு கொள்ளுகின்றன பொதுவாக அகத்தி துன்பேஜியா போன்ற இந்த தாவரங்களில் பூச்சிகள் மூலம் மகரந்தச் சேர்க்கை நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் இவ்வாறான பூக்கள் கொண்டுள்ள இசைவாக்கம் சொல்லப்படும் பொழுது பூக்கள் மனமுள்ளதாக இருத்தல் பெரிய பூக்களை கொண்டிருத்தல் வெவ்வேறு நிறம் கொண்ட பூக்களை கொண்டிருத்தல் ஒட்டுந்தன்மையான மகரந்த மணியை கொண்டிருத்தல் ஒட்டுந்தன்மையான குறி காணப்படுதல் விலங்களின் உடலின் மகரந்தமனை தடவக்கூடிய முறையில் பூக்களின் பகுதிகள் ஒழுங்கமைந்திருத்தல் பூச்சிகளை ஏமாற்றக்கூடிய வடிவத்தை கொண்டிருத்தல் பூச்சிகளை கவரக்கூடியதாக ஏமாற்றக்கூடிய வடிவத்தை கொண்டிருத்தல் இவ்விதம் பூச்சிகள் மூலம் மகர்ந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களாக நாம் கொடிதோடை அகத்தி சிறக போன்றவற்றை பார்க்க முடியும் அடுத்த ஊடகமாக நாம் காற்று தெரியும் காற்றினால் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய பூக்களை நாம் காற்று நாட்டமுள்ள பூக்கள் பாருங்கள் பூச்சிகளின் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறாத அதாவது மகரந்த சேர்க்கை நடைபெறாத பூக்கள் காற்றை நாடுகின்றன இவ்வாறான பூக்களில் நாம் அநேகமாக ஆண் பூ பெண்பூ என இரண்டு வெவ்வேறாக காணப்படுவதை நாம் பார்க்கலாம் இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய மகரந்த மணிகள் தூசு போன்ற அமைப்பை கொண்டதாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் பெருமளவிலான மகரந்த மணிகளை காற்றின் மூலம் இவை வெளியிடக்கூடியதாக இருக்கும் அவ்விதம் பரவி செல்லக்கூடிய இந்த மகரந்த மணிகளை பெற்றுக்கொள்வதற்காக இவ்விதம் காற்று நாட்டமுள்ள பூக்களின் பெண் பூக்கள் பாருங்கள் அங்கு காணப்படக்கூடிய குறியானது அகன்றதாக மயிர்களை கொண்டதாக சுழலக்கூடியதாக இவ்வாறான தன்மையை கொண்டிருப்பதை எமக்கு காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய ஒரு பூ ஒன்று அந்த பூக்கள் அந்த தாவரத்தின் உச்சியில் காணப்படுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதே போன்று பெருமளவான எண்ணிக்கையில் மகரந்த மணிகளை உற்பத்தி செய்யும் மகரந்த மணிகள் சிறியதாகவும் லேசானதாகவும் காணப்படுவதை இங்கு நாம் காணக்கூடியதாக இருக்கும் அதே போன்று சிறைபிரிப்பான கிளைகளை கொண்டதாக குறி காணப்படுதலை பார்க்கலாம் அதே போன்று பூக்கள் பொதுவாக தனிப்பூக்களாக காணப்படாது பூந்துணராக கொத்துக்களாக அவை காணப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கும் பொதுவாக பாருங்கள் நெல் சோளம் புல் தென்னை போன்ற தாவரங்கள் இவ்விதம் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களாக நாம் இதனை கருத முடியும் எனவே மாணவர்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மகரந்த சேர்க்கை என்பது ஒரு பூவொன்றின் மகரந்த மணியானது எவ்விதத்திலேனும் பூவினுடைய குறிக்கிடமாற்றப்படக்கூடிய செயல்முறை எனவே தன் மகரந்த சேர்க்கையை தவிர்த்து அயன் மகரந்த சேர்க்கையை மேற்கொள்வதற்கான ஒவ்வொரு இசைவாக்கங்களை பூக்கள் காட்டுகின்றன அந்த வகையில் இங்கு அயன் சேர்க்கை நடைபெறுவதற்கு பூக்கள் தமக்குரிய கருவிகள் தேவைப்படுகின்றன இந்த மகரந்த சேர்க்கைக்குரிய கருவிகளாக நாம் விலங்குகள் அதாவது பூச்சிகளை கருதுகின்றோம் காற்றை கருதுகின்றோம் அவ்விதம் நடைபெறக்கூடிய அந்த பூக்களில் காணப்படக்கூடிய இசைவாக்கங்கள் பற்றி பார்த்திருந்தோம் இனி நாம் அடுத்த கருவியான நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய பூக்களை நாம் நீர் நாட்டம் உள்ள பூக்கள் நாமப்படுத்தி பாருங்கள் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களை நாம் பூச்சி நாட்டம் உள்ள பூக்கள் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய பூக்களை நாம் காற்று நாட்டம் உள்ள பூக்கள் அதே போன்று நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய பூக்களை நாம் நீர் நாட்டம் உள்ள பூக்கள் என அழைக்கின்றோம் நீர் நாட்டமுள்ள பூக்கள் அநேகமாக ஆண் பூக்கள் பெண் பூக்கள் என தனித்தனியாக காணப்படுகின்றது பாருங்கள் வெலிஸ்னேரியா தாவரத்தை நாம் இதற்குரிய உதாரணமாக எடுக்க முடியும் வெலிஸ்னேரியா தாவரம் ஒன்றில் ஆண் பூக்கள் அந்த தாவரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நீர் மேற்பரப்பில் மிதந்து சென்று பெண் பூக்களினால் அவை கவரப்பட்டு மீண்டும் நீருக்குள் இரத்து கொள்ளப்படும் எனவே நீரின் மூலம் மறந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரத்திற்கு உதாரணமாக நாம் பலிஸ்நீரியா தாவரத்தை கருத முடியும் இப்போ பாருங்கள் ஏந்து காட்டப்பட்டிருக்க தாவரத்தில் அங்கு ஆண் பூக்கள் விடுவிக்கப்படுகின்றன அது நீரில் மிதந்து செல்வதன் மூலம் பெண் பூக்களினால் கவரப்பட்டு அங்கு மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றது எனவே மாணவர்களே மகரந்த சேர்க்கைக்கான கருவிகளாக நாம் மூன்று கருவிகள் பற்றி பார்த்திருக்கின்றோம் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நீரின் மூலம் மகர்ந்த சேர்க்கை என மூன்று வடிவங்களில் இங்கு மகர்ந்த சேர்க்கை நடைபெறுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் அடுத்ததாக மகரந்த சேர்க்கையினுடைய அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடிய செயல்முறை பூவில் இங்கு மணி ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பினால் உருவாக்கப்பட்ட மகரந்த மணியானது ஆண் கரு என்று சொல்லக்கூடிய புனரியை கொண்டிருக்கின்றோம் அதே போன்று பெண் இனப்பெருக்க கட்டமைப்பில் சூலகத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய சூல் அல்லது முட்டை கலம் அதனை பெண் இனப்பெருக்க கட்டமைப்பென என கூறுகின்றோம் இந்த மகரந்த மணியில் காணப்படுகின்ற ஆண் கருவானது சூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் கருவுடன் இணைகின்ற ஒரு நிகழ்வை நாம் கருக்கட்டல் என்று கூறுகின்றோம் எனவே ஆண் கரு பெண் கருவுடன் இணைகின்ற ஒரு நிகழ்வை நாம் கருக்கட்டல் என வரையறை செய்கின்றோம் பாருங்கள் பூவொன்றின் மகரந்தமணி கொண்டுள்ள புறப்பாக்கும் கரு பிரிவடைந்து உருவாக்குகின்ற கருக்களில் ஒன்று பாருங்களு புறப்பாக்கும் கரு பிரிவடைந்து பெறக்கூடிய ஆண் கரு ஒன்று சூலகத்தில் இருக்கக்கூடிய சூளுடன் சேர்தலை நாம் கருக்கட்டல் என கூறுகின்றோம் பொதுவாக பாருங்கள் மகரந்த மணியில் பிறப்பாக்கும் கரு சொல்லக்கூடிய இரண்டு கருக்கள் இருக்கும் அந்த குழாய்க்கருவானது மகரந்த குழாயினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் மகரந்த குழாயானது சூலகத்தை நோக்கி வளர்ச்சி அடைந்து அந்த மகரந்த குழாயினூடாக ஆண் கருவானது சூலகத்தினுள் சேர்க்கப்படும் அதே போன்று சூழில் காணப்படக்கூடிய சூலகத்தில் காணப்படக்கூடிய சூளுடன் சேர்கின்ற அந்த நிகழ்வை நாம் கருக்கட்டல் என வரையிறை செய்கின்றோம் பாருங்கள் இந்த உருவை நீங்கள் பார்க்கும் பொழுது தெளிவாக உங்களுக்கு தெரியும் ஒரு பூவில் ஆணகமானது மகரந்த கூட்டினை கொண்டிருக்கும் மகரந்த கூட்டில் மகரந்த மணியானது ஒடுக்கற் மூலமாக ஆண் புனரிகளை உருவாக்கும் அந்த ஆண் புணரிகளை நாம் மகரந்த மணிகளுடன் அழைக்கின்றோம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் சூலகத்தில் அங்கு சூழ்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன நாம் கலங்களை பற்றி படிக்கும் பொழுதோ இந்த கலப்பிரிவு பற்றி தெளிவாக பார்த்திருந்தோம் பொதுவாக இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் புனரிகள் உருவாக்கப்படும் பொழுதோ நிறமூர்த்தங்களுடைய எண்ணிக்கை அரைவாசியாக்கப்படுகின்ற வகையில் நடைபெறக்கூடிய ஒரு கலப்பிரிவு ஒடுக்கப் பிரிவு என மாணவர்கள் கற்றிருந்தீர்கள் எனவே இங்கு மகரந்த கூட்டில் ஒடுக்கற் பிரிவின் மூலம் மகரந்த மணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன சூலகத்தினுள் சூழ் உற்பத்தி செய்யப்படுகின்றது அவ்விதம் உற்பத்தி செய்யப்பட்ட மகரந்த மணியில் இருக்கக்கூடிய பிறப்பாக்கும் கருவில் ஒன்றான ஆண் கருவும் சூலகத்தில் உருவாக்கப்பட்ட அங்கு சூளும் இணைகின்ற நிகழ்வையே நாம் கருக்கட்டல் கூறுகின்றோம் அவை மிக தெளிவாக கருக்கட்டல் என்பது ஆண் கருவும் பெண் கருவும் இணைந்து நுகம் தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு செயல்முறையை நாம் கருக்கட்டல் என வரையறை செய்கின்றோம் இந்த கருக்கட்டப்பட்ட சூழ் முழு தெரியும் நுகம் வித்தாக மாற்றம் அடைகின்றது அவ்விதம் வித்து உருவாகியவுடன் அதனை சார்ந்து பல மாற்றங்கள் பூவில் நிகழ்கின்றன அந்த கருக்கட்டப்பட்ட சூழ் வித்தாக மாறும் சூலகத்தின் சுவர் பழமாக மாறுகின்றது அந்த பழமும் அல்லது பழத்தை கொண்ட வித்து பெம்பல் அடைவதன் மூலம் அல்லது முளைக்கப்படப்படுவதன் மூலம் புதிய தாவரம் ஒன்றை நமக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஒரு கருக்கட்டலின் போது நுகம் உருவாவதுடன் பின் அது முளையமாக மாற்றமடைகின்றது கருக்கட்டலின் பின் பூவில் நிகழக்கூடிய மாற்றங்களை நாம் படிப்படியாக காட்டியிருக்கின்றோம் சூலகம் பழமாக மாறும் அதே போன்று சூலகத்தின் சுவர் சுற்றுக்கணியமாக மாற்றமடைகின்றது அதே போன்று பாருங்கள் கருக்கட்டலின் பின்னர் வித்து வித்தாக மாறுவதுடன் அதில் இருக்கக்கூடிய வித்துக்கள் வித்துறையாக மாற்றமடைவதை நாம் பார்க்கலாம் அதே போன்று பாருங்கள் பொதுவாக புள்ளிகள் அல்லிகள் மற்றும் குறி கேசரம் என்பன உலர்ந்து வாடி விழுந்துவிடும் ஆனாலும் சில தாவரங்களில் இந்த பகுதிகள் அதில் நிலைபேராக காணப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மிகச்சிறந்த எங்களுக்கு தெரிந்த உதாரணமாக கத்திரிக்காயில் நீங்கள் பார்க்கும் அங்கு புள்ளி நிலைபேராக காணப்படுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று மங்குஸ்தான் போன்ற தாவரங்களிலும் நீங்கள் அவ்விதம் கருக்கட்டலின் பின்னர் அங்கு புள்ளிகள் நிலைபேராக காணப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்விதம் ஒரு சில தாவரங்களை தவிர அநேகமான தாவரங்களில் கருக்கட்டலின் பின்னர் பல மாற்றங்கள் நடந்து அங்கு பழம் அல்லது வித்து எமக்கு விளைவாக பெறப்படுகின்றோம் எனவே கருக்கட்டல் எனப்படுவது உங்களுக்கு தெரியும் ஆண் கருவும் பெண் கருவும் இணைந்து நுகம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு செயன்முறையை நாம் இங்கு கருக்கட்டல் என்று சொல்லுகின்றோம் கருக்கட்டலின் பின்னர் பூவில் நிகழக்கூடிய பல மாற்றங்கள் காரணமாக இறுதியில் நாம் பழம் அல்லது வித்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம் கன்னிக்கனியமாதல் ஒரு சிறிய பகுதியை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இங்கு பொதுவாக கருக்கட்டலின் விளைவாகவே நாம் பழமெல்லது வித்தை பெற்றுக் சில சந்தர்ப்பங்களில் கருக்கட்டல் நடைபெறாத போதும் அங்கு பழங்கள் உருவாக கூடிய ஒரு செயல்முறை இருக்கின்றது இதனை நாம் கன்னி என கூறுகின்றோம் பழங்களை உருவாக்குவதற்கு மனிதன் பல செயற்கையான வளர்ச்சி பதார்த்தங்களை பயன்படுத்துகின்றான் இவ்வித முறையில் இந்த கன்னிக்கணியமாதல் முறையில் அங்கு அஹ் வித்துக்கள் அற்ற பழங்கள் உருவாக்கக்கூடிய சீட்லெஸ் ஃபுட்ஸ் என்று சொல்லுவார்கள் அது இயற்கையாகவும் நடைபெறுகின்றது இப்பொழுது தற்காலத்தில் நீங்கள் பாருங்கள் பல்வேறு வளர்ச்சி பதார்த்தங்களை பயன்படுத்தி செயற்கையாகவும் கன்னிக்கணியமாதல் முறையை ஏற்படுத்தி அதன் மூலம் உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பாருங்கள் தெரியும் வித்தற்ற திராட்சிகள் உருவாக்கப்படுகின்றன இயற்கையாக கன்னிக்கனிய மாதல் மூலம் பழம் உருவாதல் செய்முறைக்கு நாம் வாழைப்பழத்தை உதாரணமாக சொல்லலாம் அன்னாசி உதாரணமாக சொல்ல முடியும் மற்றும் ஆப்பிள் மற்றும் திராட்சை தோடை போன்றவற்றில் செயற்கையாக வளர்ச்சி பதார்த்தங்களை பயன்படுத்தி மாதல் மூலம் வித்தற்ற பழங்களை உருவாக்கக்கூடிய முறைகள் தற்பொழுது இந்த பூங்கனியல் துறையில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு முறையாக இருக்கின்றது வித்துக்களினதும் பழங்களினதும் பெரம்பல் இவ்விதம் கருக்கட்டலின் போது உருவாக்கப்படுகின்ற பழங்களும் வித்துக்களும் உங்களுக்கு தெரியும் முளைக்கச் செய்யப்படுவதன் மூலம் புதிய தாவரங்கள் உருவாக்கப்படும் நமக்கு தெரியும் அஞ்சிஎஸ் பேம்கள் அதாவது நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள் பழத்தினால் மூடப்பட்ட வித்துக்களை கொண்ட தாவரங்களை நாம் அஞ்சிஎஸ் பேம்கள் என்று சொல்ல வேண்டும் பேம்கள் ஏராளமான வித்துக்களை உருவாக்கக்கூடியவை ஒரு நீங்கள் பாருங்கள் அந்த பலா பழமொன்று அந்த மரத்தின் கீழ் விழுமாக இருந்தால் இருக்கக்கூடிய எல்லா வித்துக்களும் முளைப்பதற்கான சாத்தியப்பாட்டை பற்றி யோசிப்போம் ஒரே இடத்தில் ஏராளமான வித்துக்கள் முளைக்க முயற்சிக்கும் பொழுது இடத்திற்கு நீரிற்கு ஒளிக்கு ஏனைய காரணிகளுக்கு போட்டி ஏற்படும் பொழுதோ அநேகமான வித்துக்கள் முளைக்கும் தகவை இழக்கின்றது எனவே வித்துக்கள் முளைப்பதை உறுதி செய்வதற்கு பெரம்பலூர் குறித்த பிரதேசத்தில் மாத்திரம் சில இனங்கள் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக அந்த இனங்கள் அந்த மரங்கள் அழிகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு இனமே அழிந்து போவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த தாய் தாவரத்திலிருந்து பழங்களும் வித்துக்களும் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுவதன் மூலம் அந்த வித்துக்கள் முளைத்தல் உறுதி செய்யப்படுகின்றது ஒரு இனம் அழியாமல் இருப்பது பாதுகாக்கப்படுகின்றது எனவே தாய் தாவரத்திலிருந்து வித்துக்களும் பழங்களும் அப்பால் பரவுகின்ற அந்த செயல்முறையை நாம் பழ வித்து பெரம்பல் என அழைக்கின்றோம் தாய் தாவரத்திலிருந்து வித்துக்களும் பழங்களும் தூர இடங்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றமை வித்துக்களினதும் பழங்களினதும் பெரம்பல் என அழைக்கப்படுகின்றது இதனால் தாவரங்கள் பின்வரும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றன அடிப்படை தேவைகளுக்கான போட்டி குறைதல் ஒரு தாவரம் முளைப்பதற்கு அவசியமான அடிப்படை காரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான போட்டி குறைக்கப்படும் புதிய வாழங்களை சென்றடைதல் அந்த தாவரத்தை சுற்றி இல்லாமல் வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொழுது புதிய வாழத்தில் புதிய இனத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் கல்வகமையை அதிகரித்துக் கொள்ளுதல் எல்லா வித்துக்களும் சிறப்பாக முளைப்பதன் மூலம் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதன் மூலம் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு வகையான தாவர விலங்கு பேதங்களை நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பீடைகள் நோய்காரணிகள் இருந்து பாதுகாக்கப்படுகின்றது அந்த தாவர இனம் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த பெரம்பல் அவசியமாக இருக்கும் ஆகவே தாவரங்களிலிருந்து பழங்களும் வித்துக்களும் பரம்பல் அடைய வேண்டும் பெரம்படைவதற்கான அவசியம் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த பழங்களும் வித்துக்களும் எவ்விதம் பெரம்பல் அடையும் அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது தாய் தாவரத்திலிருந்து இந்த பழங்களும் வித்துக்களும் அப்பால் கொண்டு செல்வதற்கான சில ஊடகங்கள் எமக்கு அவசியமாக இருக்கும் பாருங்கள் பழவித்து பெரம்பலின் கருவிகள் இங்கும் விலங்குகள் முக்கிய பங்கை வகிக்கின்றன பாருங்கள் விலங்குகளை கவரக்கூடிய புறத்தோற்றம் மனம் சதைப்பிடிப்பான உண்ணும் பகுதி உடலில் ஒட்டிக் கொள்ளக்கூடிய மயிர்கள் கொழுக்கிகள் என்பவை காணப்படுது மிக சாதாரணமாக பாருங்கள் சதைப்பற்றான உண்ணும் பகுதி இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான பழங்கள் பாருங்கள் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகின்றன குறிப்பாக மாம்பழத்தை சொல்ல முடியும் மாம்பழத்தினுடைய சுவை காரணமாக எல்லா பக்கங்களும் இந்த மாம்பழமானது கொண்டு செல்லப்படுகின்றது எனவே விலங்குகள் சதைப்பற்றான உண்ணும் பகுதியை கொண்டிருப்பதன் காரணமாக தாய் தாவரத்திலிருந்து அந்த சதைப்பற்றான உண்ணும் பகுதியின் காரணமாக கொண்டு செல்லப்படுகின்றன இவை பெரம்பல் அடைகின்றது சில பழங்களும் வித்துக்களும் உங்களுக்கு தெரியும் அந்த விலங்குகளின் உடலில் ஒட்டக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும் பாருங்கள் ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை அதில் மயிர்கள் காணப்படுதல் கொழுக்கிகள் காணப்படுதல் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தாய் தாவரத்திலிருந்து பழங்களும் வித்துக்களும் விலங்குகள் மூலம் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது பாருங்கள் உதாரணமாக நாம் ஆடையொட்டி துத்திரிப்புள் மரமுந்திரிகை நாயுருவி போன்ற தாவரங்களை விலங்குகள் மூலம் கூடிய பழங்கள் வித்துக்களுக்கு நாம் உதாரணமாக சொல்ல முடியும் ஆகவே இவ்வாறான இசைவாக்கங்களை கொண்டிருப்பதன் மூலம் பழங்களும் வித்துக்களும் தாய் தாவரத்திலிருந்து அப்பாட் கொண்டு செல்லப்படுகின்றன காற்று பாருங்கள் அதிக எண்ணிக்கையில் வித்துக்களை உருவாக்குதல் பாரம் குறைந்த வித்துக்களை உருவாக்குதல் காற்றில் மிதந்து செல்லக்கூடிய சிறகு போன்ற அமைப்புகளை கொண்டிருத்தல் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவை காற்றின் மூலமாக டைவதற்காக அந்த பழங்களும் வித்துக்களும் கொண்டிருக்க சில தெரியும் சிறிய அந்த மயிர் போன்ற கட்டமைப்புடன் சில வித்துக்கள் பரப்பதை நாம் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கும் முருங்கை தாவரம் பாருங்கள் அங்கு வெடித்தவுடன் அந்த முருங்கை வித்துக்கள் அந்த காற்றில் மிதக்கக்கூடியதான சிறகு போன்ற அமைப்பை கொண்டிருக்கல் சிறகவரை போன்ற தாவரங்கள் இவ்விதம் பல்வேறு தாவரங்களை நாம் பார்க்கும் பொழுது அவை காற்றின் மூலம் பெரம்பலடைவதற்கான வெவ்வேறு இசைவாக்கங்களை கொண்டிருக்கின்றன எண்ணெய் மகோகனி அச்சி வேங்கை போன்ற தாவரங்களை இதற்குரிய உதாரணமாக எமக்கு சொல்ல முடியும் பாருங்கள் இலவம் பஞ்சும் அவ்விதமான ஒன்று நன்கு பழுத்து வெடித்தவுடன் அங்கு அந்த பஞ்சு குறைந்த பஞ்சின் மூலமாக அந்த வித்துக்கள் தாய் அப்பால் கொண்டு செல்லப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நீர் நீரின் மூலமாக இன கூடிய பழங்களும் வித்துகளும் சொல்லப்படும் பொழுது பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தேங்காய் தாமரை மற்றும் கடல் மாங்காய் போன்ற தாவரங்களில் அந்த வித்துக்களை நீங்கள் அவதானம் தேங்காய் சாதாரணமாக நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது அவற்றை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த தேங்காய் வித்து வெளியில் பாருங்கள் நேரினாலான ஒரு இடைக்கணியத்தை கொண்டிருக்கின்றோம் அந்த நேரை கொண்ட அந்த இடைக்கணியம் காணப்படுவதன் காரணமாக அது வழியை தேக்கி வைப்பதன் மூலம் நீரில் மிதக்கக்கூடிய எனவே அநேகமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தென்னை மரங்கள் அதிகம் காணப்படக்கூடிய பகுதி ஆற்றங்கரையை அண்டிய பிரதேசங்கள் கடற்கரை ஆண்டிய பிரதேசங்களில் இங்கு தேங்காய் தாவரம் மரங்கள் வந்து அதிகளவில் காணப்படுவதற்கான காரணம் இந்த நீரின் மூலமாக இந்த வித்துக்கள் அதிகளவில் அளவில் இருக்கும் அதே போன்று தாமரை தாவரத்திலும் அந்த கபஞ்சுகத்தன்மையான ஏந்தியர் காணப்படுதல் அதே போன்று கடல் மாங்காய் போன்ற தாவரங்கள் இவ்வாறான இசைவாக்கங்களை கொண்டிருப்பதன் மூலம் இந்த தாவரங்கள் இங்கே பாருங்கள் நீரின் மூலம் பெரம்படையக்கூடிய பழங்களும் வித்துக்களாக இருக்கும் இதே போன்றோம் பாருங்கள் இதற்கு மேலதிகமாக இங்கே நாம் மூன்று கருவிகளை பற்றி பார்த்துருக்கின்றோம் விலங்குகளின் மூலம் பெரம்படையக்கூடிய பழங்களும் வித்துக்களும் அதே போன்று காற்றின் மூலம் பெற முடியக்கூடிய பழங்களும் வித்துக்களும் அதே போன்று நீரின் மூலம் பெற முடியக்கூடிய பழங்களும் வித்துக்களும் அவை கொண்டுள்ள இசை பற்றி பார்த்தோம் இதற்கு மேலதிகமாக வேறு முறைகள் எதுவும் காணப்படுகின்றதா என்பது பற்றி மாணவர்கள் சிந்தித்து பார்க்க சில வேளைகளில் உங்கள் வீடுகளில் சிறிய காசி தும்பை தாவரம் இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் சிறிய பூக்களை தோற்றுவிக்கக்கூடியது காசி தும்பை தாவரம் பல்வேறு செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடியது அவற்றில் உருவாக்கப்படக்கூடிய வித்துக்கள் பார்த்தீங்கன்னா வெடித்துடத்திலையும் கடுகு போன்ற சிறிய வித்துக்கள் அந்த காசித்தும்பை தாவரத்தினுடைய வித்தும் நன்கு உலர்ந்தவுடன் வெடித்து பெரம்படைய ஆகவே அடுத்த முறையாக நாம் சொல்லுவது வெடித்து பெரம்பல் பாருங்கள் பழங்களும் வித்துக்களும் பெரம்படையக்கூடிய மூன்று முறைகளை பார்த்த நாங்கள் ஒன்று விலங்கின் மூலமாக காற்றின் மூலமாக நீரின் மூலமாக நான்காவது முறை வெடித்துப் பெரம்பல் முறை மூலமாக இந்த வித்துக்கள் பெரம்பல் அடையும் சில வருடம் இரண்டு விடயங்களை பற்றி கற்கின்றோம் அதாவது மகரந்த சேர்க்கைக்குரிய கருவிகள் பழ வித்து பெரம்பலுக்கான கருவிகள் இந்த இரண்டு கருவிகளையும் பற்றி கற்ற பின்னர் எமது மாணவர்கள் இரண்டையும் சற்று குழப்பிக்கொள்வார் இங்கு மகரந்த சேர்க்கைக்குரிய கருவிகள் என்ன சொல்லப்படுவது பூச்சிகள் காற்று நீர் அதேபோன்று பழங்களும் வித்துக்களும் பெரம்பரடையும் பொழுது அதில் பங்கு பெற்றக்கூடிய கருவிகள் என்று சொல்லப்படும் பொழுது இங்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக நாம் விலங்குகள் நீர் காற்று இதற்கு மேலதிகமாக வெடித்தற் பொறிமுறை பற்றியும் இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் சில தாவரங்களில் பழத்தின் சுற்றுக்கணியம் வெடிப்பதால் பழத்தினுடைய சுற்றுக்கணியம் வெடிக்கும் பொழுது வித்துக்களும் பழங்களும் பெரம்பலடையும் வெடித்தலுக்கு தொடுகை ஈரம் உலர் சூழல் நிலைமை போன்றவை இன்றியமையாத உதாரணமாக பாருங்கள் வண்டி ரப்பர் காசி தும்பை மற்றும் பூஞ்சி வீடுகளில் நாம் வீட்டுத் தோட்டம் செய்யும் பொழுதோ வண்டி தாவரங்களை நாம் பெறும் பொழுதோ சில வீடுகளில் பாருங்கள் சில வண்டி தாவரங்களை அவ்வாறு முற்றுவதற்கு விடுவதுண்டு அதாவது எமக்கு அந்த வித்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக முருங்கையில் அவ்விதமாக நாம் வித்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக அதை அப்படியே மரத்திலே முற்ற வெடிப்பதன் மூலம் நாம் வித்துக்களை பெற்று புதிய தாவரங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இவை அனைத்தும் நாளாந்த வாழ்க்கையில் உங்களுடைய நாளாந்த சூழலில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய உதாரணங்களாகவே இங்கு காணப்படும் இப்பொழுது பாருங்கள் மகரந்த சேர்க்கை நடைபெற்றது கருக்கட்டல் நடைபெற்றது பழங்களும் வித்துக்களும் உருவாக்கப்பட்டது இவ்வாறு உருவாக்கப்பட்ட வித்துக்களானது பல்வேறு கருவிகளின் மூலம் ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இங்கு அடுத்த செயல்முறையாக இங்கு நாம் புதிய தாவரம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு அடுத்த முக்கிய செயல்முறையாக வித்து முளைத்தலை பற்றி நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் வித்தில் உள்ள முளையம் நாம் சில வேளைகளில் சில வித்துக்களை நாம் அவித்து உண்ணும் பொழுது அதில் அந்த சிறிய முளையத்தை நாம் இனங்காணக்கூடியதாக இருக்கும் அந்த வித்திலுள்ள முளையம் படைந்து நாற்றாக மாற்றமடைதலை நாம் வித்து முளைத்தல் என அழைக்கின்றோம் தரம் ஆறில் தாவரங்களின் வளர்ச்சியை ஒப்பிடுவதற்கு நீங்கள் அந்த பூஞ்சி விதைகளை அல்லது அவரை வித்து விதைகளை முளைக்க விட்டு தாவரங்களை செய்து பயிற்றம் வித்துக்களை முளைக்க விட்டு அந்த தாவரங்களை வளரச் செய்யக்கூடிய அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் ஆகவே இந்த வித்துக்களை நாம் நன்கு நீரில் ஊறவிட்டு அதை நாம் மண்ணில் போடுவதன் மூலம் இந்த வித்து முளைத்தல் தொடர்பான அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவ்விதம் நாங்கள் வித்துக்களை நாங்கள் முளைக்க விடும் பொழுது அந்த வித்திலிருந்து நாற்று உருவாதல் செயல்முறையைத்தான் நாம் வித்து முளைத்தல் என அழைக்கின்றோம் பாருங்கள் வித்து முளைத்தலுக்கு அவசியமான காரணிகள் முதலாவது வித்தினுடைய வாழ்தகவு நன்கு நன்கு முளைக்கக்கூடிய ஒரு வித்தை நாம் முளைப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது ஆக்சிசன் உங்களுக்கு தெரியும் இந்த வித்தை தெரிவு செய்வதற்கு நாங்கள் முளைக்க விடுவதற்கு முன்னர் நீரில் இடப்படுவது உண்டு அவ்விதம் நீரில் இடப்படும் பொழுது முளைக்கும் தன்மையற்ற பதர் வித்துக்கள் அங்கு நீரில் உகராக்கப்படும் எஞ்சிய வித்துக்களை நாம் ஊற விடப்பட்டு அடுத்த நாள் நாம் முளைக்க விடும் பொழுது அங்கு உரிய மாற்றங்களின் ஊடாக அந்த வித்து முளைத்து நாற்றாக மாறும் ஆவே வித்தின் வாழ்தகவு என்பது முக்கியமானது ஒன்றாக இருப்பதோடு ஆக்சிஜன் அவசியம் ஈரழிப்பு அவசியம் அதே போன்று சிறப்பான வெப்பநிலை நமக்கு தேவைப்படும் இந்த எல்லா காரணிகளும் எமக்கு உரிய அளவில் கிடைக்கும் பொழுதோ அந்த வித்து சிறப்பாக முளைப்பதை எம்மால் அவதானிக்க முடியும் இந்த காரணிகளில் யாதேனும் ஒரு காரணி அங்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் அந்த வித்து முளைக்காது என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆக்சிஜன் தேவை உங்களுக்கு தெரியும் அந்த வித்தில் சேமிக்கப்படுகின்ற உணவு பாருங்கள் அந்த வித்தில் சேமிக்கப்படுகின்ற உணவு அந்த அந்த உணவு அதில் தாவரம் முளைத்து அங்கு முளை அரும்புகளை உருவாக்கி அந்த இலைகள் ஒளித்தொகுப்பு செய்கின்ற வரைக்கும் அவருடைய சக்தி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அங்கு உணவு சேமிக்கப்பட்டிருக்கும் அந்த உணவானது அந்த வித்தினுள் சமீபானடைவதன் மூலம் எளிமையான பதார்த்தங்களாக மாற்றப்பட்டு சுவாச செயற்பாட்டின் மூலம் சக்தியை பெற்றுக் கொடுக்கின்ற வரைக்குமான தாக்கங்கள் அந்த வித்து முளைத்தலின் போது வித்தில் நடைபெறுகின்றது சார்பாரங்கள் முளைக்கும் வித்துக்களின் நாங்கள் வெப்பமேனியை வைத்து பார்க்கும் பொழுது அங்கு வெப்பநிலை சற்று உயர்வாக இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த வித்தினுள் அந்த வித்து அந்த முளைக்கும் வரைக்கும் தேவையான உணவு அவற்றை எளிமையான பதார்த்தங்களாக மாற்றுவதற்கு தேவையான நொதியங்கள் அந்த நொதிய தாக்கத்திற்கு அவசியமான நீரை நாங்கள் வழங்க வேண்டும் அந்த வித்தில் நடைபெறக்கூடிய சுவாச செயற்பாட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கப்படுதல் வேண்டும் இவ்விதம் எல்லாம் கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு உரிய தாக்கம் நடந்து அங்கு சுவாசம் நடைபெற்று சக்தி பிறப்பிக்கப்பட்டு அந்த வித்து முளைத்து அது தன்னுடைய உணவை தயாரிப்புக்கும் வரைக்கும் அங்கு சக்தி அங்கு களஞ்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த வித்தானது இரு முறைகளில் முளைப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் தென்னை வித்து ஒன்று முளைப்பதற்கும் மா வித்து ஒன்று முளைப்பதற்கான வேறுபாட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தென்னம் வித்து மண்ணினுள் பாருங்கள் முளைத்து வெளியே வரக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று இரு தாவரங்களின் வித்துக்களான போஞ்சி வித்துக்கள் போன்றவற்றை அல்ல புளியம் வித்து போன்றவை முளைக்கப்படும் பொழுது தெரியும் முளைக்கும் பொழுது அந்த வித்தினுடைய இரண்டு வித்திலைகளும் மண்ணிற்கு வெளியே வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே பொதுவாக ஒரு வித்திலை தாவரங்களில் நடைபெறக்கூடிய வித்து முளைக்கும் முறையானது தரைக்கு கீழான முளைத்தல் என்று கூறுகின்றோம் பொதுவாக பாருங்கள் தென்னை சோளம் போன்ற தாவரங்களில் நடைபெறக்கூடிய வித்து முளைத்தலானது தரைக்கு கீழான முளைத்தல் எனவும் பொதுவாக இருவித்திரை தாவரங்களான போன்ற தாவரங்களில் நடைபெறக்கூடிய முளைத்தல் செயல்முறையானது மேலான முளைத்தல் என கூறப்படுவது மிகவும் முக்கிய பங்களிப்பை ஆற்றக்கூடிய ஒரு பகுதி வித்தின் உறங்கு நிலை வித்து முளைத்தலுக்கான சூழற்காரணிகள் அனைத்தும் கிடைக்கின்ற போதும் அந்த வித்து முளைக்காதிருத்தல் வித்தினுடைய உறங்கு நிலை என்று சொல்லப்படும் இந்த வித்தின் உறங்கு நிலையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இரண்டு காரணிகள் பாருங்கள் ஒன்று முளைய முதிர்ச்சியடையாமை அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னால் வித்துறையினுடைய வன்மை காரணமாக அந்த வித்துறையானது நீரையும் வளியையும் உச்செல்ல விடாததன் காரணமாக அங்கு வித்து முளைப்பதில்லை எனவே இந்த வித்தினுடைய உறங்கு நிலையை நீக்குவதற்கு நாம் பல்வேறு உபாயங்கள் பின்பற்றுகின்றோம் முதலாவது சில வித்துக்கள் பாருங்கள் முளைப்பதற்கு முன்னதாக சிறிது காலத்திற்கு என்ன செய்வது களஞ்சியப்படுத்தி வைப்பது நெல் போன்ற தாவரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அறுவடை செய்த பின்னர் விதை நெல் என்று சொல்லி களஞ்சியப்படுத்தப்படுவது உண்டு அவ்விதம் களஞ்சியப்படுத்தப்பட்ட நெல் பின்னர் முளைதலுக்கு பயன்படுத்தப்படும் தேக்கு வித்துக்களுடைய வித்து மேற்பற்றையானது மிகவும் கடினமானதாக இருப்பதனால் அவை முளைப்பதற்கு முன்னர் சுடப்படுவதன் மூலம் அந்த உரங்கு நிலை அங்கு கலைக்கப்படுகின்றது அதே போன்று தோடை போன்ற தாவரங்களில் அந்த வித்துறையானது அகற்றப்பட்டு முளைக்க விடப்படுகின்றது வித்துக்கள் முளைப்பதற்கு முன்னராக இப்பிலிப்பில் போன்ற தாவரனுடைய வித்துக்கள் சுடுநீரில் இடப்பட்டு அவை முளைக்க விடப்படுகின்றது அதே போன்று நெல்லி போன்ற தாவரங்களில் அந்த வித்துறையானது தகர்க்கப்படுவதன் மூலம் அங்கு நாம் அவற்றை முளைப்பதற்காக நாம் தயார் செய்கின்றோம் எனவே வித்தின் உறங்கு நிலையை கலைப்பதற்காக நாம் பல்வேறு உபாயங்களை பயிற்சியை செய்யும் பொழுது பயன்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும் இன்றைய பாடப்பிறப்பில் நாம் தாவரங்களில் நடைபெறக்கூடிய இலிங்க முறை இனப்பெருக்கத்தை பற்றி நாம் கற்றிருந்தோம் பாருங்கள் இலிங்க முறை இனப்பெருக்கம் என்றால் என்ன இனப்பெருக்க செயன்முறையில் பங்கு பெற்றக்கூடிய இனப்பெருக்கத்திற்காக சிறப்படைந்த பகுதிகளினால் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கத்தை நாம் இலிங்கமுறை இனப்பெருக்கம் என கூறியிருந்தோம் இலிங்கமுறை இனப்பெருக்கத்தினுடைய சிறப்பம்சமாக அங்கு தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய இரண்டாங்கிகள் பங்கு பெற்றுகின்றன இவர்களால் புனரிக்கலங்கள் உருவாக்கப்படுகின்றது இந்த புனரிக்கலங்களின் சேர்க்கையினால் தாய் தந்தை ஆகியவற்றிலிருந்து வேறுபட்ட புதிய இயல்புகளை கொண்ட ஒரு முன்னேற்றகரமான அங்கிச் சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு இனப்பெருக்க முறையாக நாம் இலிங்க முறை இனப்பெருக்கத்தை இங்கு காண்கின்றோம் இந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்தினுடைய கட்டமைப்பு அதாவது ஒரு தாவரத்தில் காணப்படக்கூடிய சிறப்படைந்த கட்டமைப்பு பூ என பார்த்திருந்தோம் பூவினுடைய பகுதிகள் பற்றி பார்த்திருந்தோம் அந்த பூவில் காணப்படக்கூடிய பகுதிகளாக புள்ளிகள் அல்லிகள் ஆணகம் பெண்ணகம் என்பவற்றின் அடிப்படையில் நாம் அந்த பகுதியினுடைய தொழில்களை பற்றி பார்த்திருந்தோம் பூவினுடைய ஒவ்வொரு வகைகள் பற்றி பார்த்திருந்தோம் பூவில் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை செயல்முறை தன் மகரந்த சேர்க்கை அயன் மகரந்த சேர்க்கை இந்த அயன் மகர்ந்த சேர்க்கைக்கான கருவிகள் பற்றியும் அதற்குரிய உதாரணங்களையும் பார்த்துருந்தோம் கருக்கட்டல் செயல்முறை கருக்கட்டல் செயல்முறையின் பின்னர் பூவில் நடைபெறக்கூடிய மாற்றம் காரணமாக உருவாகக்கூடிய பழங்கள் வித்துக்கள் இவை பெரம்படையக்கூடிய முறை அந்த வித்துக்கள் முளைக்கக்கூடிய முறையானது அந்த வித்துக்களை முளைக்குவதற்கு அவசியமான காரணிகள் அந்த வித்து முளைப்பதில் பங்களிப்பு செய்யக்கூடிய மிக முக்கிய காரணியான வித்தின் உறங்கு நிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் பற்றியும் நாம் இங்கு பார்த்திருந்தோம் ஆகவே தாவர இனப்பெருக்கத்தில் இலிங்கமுறை இனப்பெருக்கத்தை பற்றி நாம் தெளிவாக கற்றிருக்கின்றோம் எமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மனித இனப்பெருக்கத்தை பற்றி கற்றிருக்கின்றோம் அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்